ஹலோ ஜெர்ம ஹியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட 20th ஆனிவர்சரிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஸான உங்க கூடயும் செலிப்ரேட் பண்ணுறது. இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் எங்களை விட பெருசாக பெரியவங்களா இருந்தால் எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், சின்னவங்களா இருந்தால் விஷஸ் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்ட் இந்த பேகு. இந்த ஸோ எனக்கு பிடிச்ச கலர் பேக் வாங்கி வந்திருக்காரு. இது இந்த பேக்கோட ஸ்பெஷல் என்னன்னா வீகன். இங்கே பாருங்க, பேக்கில் வீகனு. வீகன்னா இது வந்து எந்த ஒரு அனிமல் ஸ்கின்ல செய்கிற அந்த ஒரு பொருள் கிடையாது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ரஃபுல் சாரி கட்டிருக்கேன். ரொம்ப நாளாக இது கட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு. இன்னைக்கு தான் கட்டிருக்கேன் ரஃபுல் சாரி. சாரி எப்படி இருக்குது, எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸும் இந்த 20வது வருஷம் கல்யாண நாள் போட்டுக்கணுன்றதுக்காக சென்னையிலேருந்து நான் வரும்போதே, இங்கே ஊருக்கு வந்தேன் இல்லையா, ஸோ வரும்போதே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சில்வர் ஜுவல்லர்ஸ் எல்லாம் நான் போட்டதில்லை, அழகாக இருக்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரஃபுல் சாரீ பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஊர்லேருந்து வரும்போதே அமேசானில் இந்த சாரீ எடுத்து இன்றைக்கி கட்டணும் ஸ்பெஷலாக அப்படின்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ ரஃபுல் சாரீ எப்படி இருக்குது அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ 20வது வருஷம்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. June 21st தான் எங்களோட ஆனிவர்சரி. ஸோ June 21st வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. பௌர்ணமினால நான்வெஜ் இல்லைங்க, வெஜ்ஜு தான் சமைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் நேற்றுக்கு மெஹந்தி நானே ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த டிசைன் பிடிக்கும். ஊர்லேருந்து வரும்போது அந்த ஹென்னா பவுடர் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நான் இது வரைக்கும் 5 வருஷம் அது யூடியூப் வச்சு இன்றைக்கி தான் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூடியூப்பில் வந்து என்னோடய 20th ஆனிவர்சரி வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி பார்க்கலங்க. ஸோ இது இந்த வீடியோ வந்து எனக்குமே மெமரபிள் தான். எத்தனை வருஷம் கழித்து நான் திருப்பி பார்த்தாலும் யூடியூப்பில் என்னோடய 20th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தின நாள் மெஹந்தி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. ஒரு குட்டி கிளிப்பு தான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ ரெடி பண்ணிவிட்டு கையில் வந்து வச்சிட்ருக்கேங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதே டிசைன் தான். ஸோ இதெல்லாமே எனக்காக நான் பதிவு பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்படி இல்லை கொஞ்சம் போர் அடிக்குதுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு கூட அடுத்தடுத்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்றது நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சகப்பாக சொல்லவே முடியாத ஒரு மாதிரி கலரில் வந்து இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகி போச்சு எனக்கு. ஸோ நேற்றுக்கு ஃபுல்லாக கேக் செஞ்சு இந்த மெஹந்தி செஞ்சு சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதனால் பீன்ஸ் போட்டு திக்காக ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி போட்டு வெங்காயத்தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு போட்டு மசால் வடை மாதிரி செஞ்சேன். ஆக்சுவலாக நான் உளுந்து வடை தான் செய்வேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வத்தல் அப்பளம் பாயாசம் வந்து சேமியா போட்டு பாயாசம் பண்ணியிருந்தேன். எல்லாமே சூப்பராக வந்துருந்தீங்க, அது என்னன்னு தெரியல. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் இல்லாத ஜிலேபி வந்து பாகிஸ்தானி கடையில் கிடைக்கும். லெமன் போட்டு செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதை வந்து வாங்கின்னு வந்திருந்தாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பரிமாறுறேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து உட்கார வச்சு எப்போவும் செய்கிறது தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இது எல்லாமே எனக்காக நான் பதிவு பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் திரும்பி பார்த்தா கூட இதெல்லாம் நினைவுகள் நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காகவே ஒன்று கூட நான் ஸ்கிப் பண்ணாமல் நான் எனக்காக தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டாச்சிங்க. வயசு முட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே வந்து இந்த ஜெர்மன் கவர்மெண்ட்டே வந்து டியூஷன் வந்து வைப்பாங்க இந்த சம்மர் லீவுக்காக. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து எவ்ரி இயர் வைப்பாங்க. ஸோ நாங்கள் அந்த எக்ஸிபிஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஊரில் எப்படி வைப்பாங்க எல்லாம் அந்த எல்லாமே இருக்குது. இங்கே கொஞ்சம் ரைடெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். வாங்கி கொடுத்து அந்த பேக் எடுத்துக்கிட்டு நான் எப்படி இருக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குல்ல, கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு பேக். ஸோ சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு வாட்டர் பாட்டில் நமக்கு ட்ராவலுக்கு கூட நல்லாயிருக்கும். ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பாஸ்போர்ட் உப்பா பர்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தேவையானதெல்லாம் இதில் மெடிசன் கூட வச்சுக்கலாம். நல்லா பெருசாக இருக்குங்க பேகு. ஸோ இப்படி மாட்டினா சூப்பராக இருக்குது பேக் எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துகிட்டு போகலான்ட்டு கிளம்பி ஆச்சுங்க. நாங்கள் போகிற வழி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் பிடிக்கும் போகிறதுக்கு. இது வந்துன்னா ஃபோக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் எக்ஸிபிஷனுன்னு நமக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னேன். ஸோ இங்கே வந்து வந்தாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், உள்ள ரைடு எல்லாமே இருக்கும். நம்ம ஊரை விட கொஞ்சம் எல்லாமே நம்ம ஊரில் MGM போனாலும் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள்.
இது வந்து சின்ன பசங்களுக்காக ரைடு வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாக்லேட்ஸுங்க, அந்த ஹோம் மேட் சாக்லேட்ஸ் அவங்களே எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. இது வந்து டேஷிங் கார் இருக்குது. ஸோ இதை வந்து போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து இது வந்து போகணும்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜெயின்ட் வீல் போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜெயின்ட் வீல் ஏறி இறங்கிட்டோன்னா ஒரு ரைடு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுதான் ஏறப்போகிறோம் இப்போது பார்க்கலாம். ஸோ அஞ்சு பேருக்கும் சேர்த்து தான் டிக்கெட் எடுத்தோம். அஞ்சு பேரும் தான் போக போகிறோம். இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகுங்க. பார்த்தா தெரியுது இல்லைங்களா, எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஷாஃபன்பாக் சிட்டியே வந்து தெரியும். இதில் நீங்களும் நான் மேலே போனதுக்கப்புறம் வீடியோ அப்படியே காட்டில் பாருங்கள். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உடன் சார் மாதிரி போட்டிருந்தாங்க. போன வாட்டி ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் பவுல் மாதிரி இருந்துச்சு, கப் மாதிரி. இந்த வாட்டி நல்லா இருக்கு. என் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டேன், கொஞ்சம் வாங்க உள்ளே வீடியோக்குள்ளே அப்படின்ட்டு ஓகே சொன்னாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோட்டை இருக்குது, கேசல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஊர் நல்லா தெரியும். பிரிட்ஜு அந்த ரிவர் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எங்கள் அத்தையை வந்து உட்கார வச்சிடலாம் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு பபுள் டீ வாங்கலாம் அப்படின்ட்டு போனீங்க. நல்லா ப்ளூபெரி பபுள் டீ வாங்கினேன், சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இது குடிக்காமல் போக மாட்டோம். ஸோ எங்கள் அத்தை கிட்டேயும் கொடுத்தேன். என் பையன் எங்கள் வீட்டில் மூணு பேர் ரைடுக்கு போயிருக்காங்க, இந்த ரைடு ஏறலாம் அப்படின்ட்டு. இதை பாருங்க, மூணு பேர் என் வீட்டுக்காரர், என் பொண்ணு, என் பையன். ஸோ அவங்கள வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்துட்டுருக்கேன். நான்லாம் ரைடெல்லாம் ஏற மாட்டேங்க, எனக்கு அது அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதிலெல்லாம் ஏறினோன்னா அவ்வளோதான் காலி. நான் வாந்தி வர மாதிரி இருக்கும், தலை சுத்தம். அந்த நாளே அந்த டேவே வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து அதனால் நான் ஜெயின்ட் வீல் ஏறினேன். அதுக்கப்புறம் வாட்டர் ரைடு ஒன்று ஏறினேன், அவ்வளோதாங்க. மற்ற எதுவுமே நான் ஏறல. இந்த ரைடெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குங்க, எங்களை அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சுற்றிட்டு வந்துட்டாங்க ஒரு மாதிரி பாவம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த இந்த ஃபெஸ்டிவல்லையே அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்க. ஸோ ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாயிருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக சொல்லணுன்னா இங்கே பீர் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா சூடாக வந்து விற்பாங்க, ஒரு மக்கு ஃபுல்லாக விற்பாங்க. அது எப்படி தான் அவ்வளோ ஒரு லிட்டர் இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வாங்கினோம். ரெண்டு வெரைட்டி வாங்கினோம். ஒன்று வந்து இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பேர் என் பொண்ணு சொல்லி பாருங்க, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ரைடு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இன்னொரு ரைடு போவாங்களா எப்படின்னு தெரியல. பசங்க போகிறாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டுருக்கோம். இந்த வாங்க என்ன ரைடு போகிறாங்க அப்படின்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது டப்பாவில் போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவர் என்னவோ பேசுகிற மாதிரியே கையாடிக்கிட்டு தலையாடிக்கிட்டு நல்லாயிருக்கு நினைத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வாட்டர் ரைடு போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்கோம். இது எப்படி போய் எப்படி வரும் அப்படின்ட்டு, ஏன்னா அது முஞ்சாகிறது இல்லைன்னா இதில் ரொம்ப கஷ்டப்படும். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸெல்லாம் நினைஞ்சிடும். அதனால் நான் சொன்னேன், ட்ரெஸ்ஸு நினைதான்னு பாருங்கள். இது பாருங்கள், மேலே போய் பலூன் மாதிரி சுற்றுறது நல்லாயிருக்கு நினைத்தேன். இவர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி வந்து உட்கார வச்சுருக்காங்க இந்த போட் ரைடில். ஸோ முதல்ல இது பார்த்துட்டு இது ஓகே அப்படின்றதுக்கப்புறம் தான் டிக்கெட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே எல்லா ரைடுமே 7 யூரோ 6 யூரோ 1% அப்படி தான் இருக்குது. உள்ளே வர்ற இடத்துல எப்படி இருக்க போகிறது இல்லை, போயிட்டுருக்கோம். ரைடுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்க்கலாம் உள்ளே வந்து வந்தாச்சுங்க நாங்கள் ஏறுறதுக்காக. இது நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி டேவும் நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி தான் போயிட்டுருந்தோம். இப்போ 4 பேரும் ஒரே போட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ நான் இதுக்குள்ளே உக்காந்ததுக்கப்புறம் நான் வீடியோலாம் எதுவும் எடுக்கலைங்க. நான் என் பையன் வந்து அவனோட மொபைலில் வந்து எடுத்தா அதில் கொஞ்சம் நாங்களும் தெரிஞ்சிருப்போம். ஸோ ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. ஏறும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துச்சு. அது ஸ்டார்ட் ஆனதுன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒரு சுற்று போயிட்டு வந்து அப்படியே டவுன் இறங்குது. அங்கே கத்தின சவுண்டே வேறுங்க. ஆனால் நான் இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். செம்மையாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி தான் அந்த இந்த ரைடே முடிஞ்சுதுங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் வந்து விளையாடலாம் அப்படின்ட்டு இந்த ரிங்கு 5 யூரோக்கு வந்து கொடுத்தாங்க. ஒன்று கூட விளை முடி விழாதுங்க. நான் போன வருஷம் ட்ரை பண்ண விளையாடலாம். இந்த அது என்னவோ ட்ரிக் இருக்குது, அது விளாது. அந்த பவுச் தான் கொடுத்த, போன வாட்டி ரோஸ் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன போக போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். டொமேட்டோலையே எல்லாமே செய்யப்படுவாங்க. இப்போது இந்த கேம் விளையாடுறதுக்காக போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் குடிக்கிற தண்ணின்னு
விளையாடுன்னு அப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா பியர் கடைங்க, ஃபுல்லாக பீர் தான். பீர்லேயே என்னென்னவோ வெரைட்டி இருக்கும், இங்கே கேர்ள்ஸு பாய்ஸ் அப்படின்னு கிடையாது, எல்லோரும் குடிப்பாங்க. ஸோ இப்போ என் பையன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுண்டு போக போகிறா, இன்னொரு கேம் போகிறா. இது செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு, பயமாக இருக்குது. தனியாக தான் போகிறேன். இப்போ போகிறப்ப இப்படி போகிறா, வர்றப்ப எப்படி வரான்னு பாருங்க. இது ஆகாயத்துலேயே சுற்றிக்கிட்டே கிடைக்குது, சுற்றிக்கிட்டே கிடையாது, வேலையே சுற்றி நீங்கள் பார்ப்பீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நிறையவே இந்த போகும்போது கெத்தாக தான் போனோம், வரும்போது அப்படியே எவ்வளோ நேரம் அப்படியே தலையிலேயே பசங்களுக்கு இது ஜாலியாக தான் இருக்கும். நான் மட்டும் எதுலையுமே தலையிலேயே சுற்றி இருக்கும் செம்மையாக ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சுங்க நாங்கள், சாக்லேட்டு ஆனால் ஐஸ்கிரீம் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க எங்கள் ஐஸ்கிரீமு, உங்கள் லாஸ்ட் வீட் வரும்போது நாங்கள் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. நாட்டு அனானஸு வெனிலா வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்ல கிளைமேட் மாறிடுச்சு, மழை வர மாதிரி இருக்கு. அதனால தான் நாங்களும் கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குது, வானம் ஃபுல்லாக அடைச்சி ஃபுல்லாக பார்க்கிங், சைக்கிள் வெஹிக்கிள் பார்க்கிங் அதெல்லாம். கேப் வச்சு மீட்டிங் பண்ணுறோம், இங்கிட்டு இங்கே போகணும், மழை பாருங்க ஃபுல்லாக வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு கேக் கட்டிங் பண்ண போறேன். இந்த ஹாஃப் சாரி பாத்தீங்கன்னா எங்க அத்தை வந்து எனக்கு 20th ஆனிவர்சரிக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இட்ஸ் லைக் சாரி மாதிரி தான் இருக்கு, ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த லெஹங்கா எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதே ஃப்ரண்ட்டு இப்படி பாருங்க, இது வந்து பேக் சைடு. ஸோ ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு லெஹங்கா போடணுன்ட்டு. ஸோ இந்த 20th ஆனிவர்சரிக்கு வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு எங்கள் மாமியார் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது இது லெஹங்கா. சென்னையிலேருந்து தான் அங்கேயே மெட்டீரியல் எடுத்து தைச்சி எடுத்துகிட்டு வந்தேன், நான் வரும்போதே எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்காக எல்லோரும் ஹாலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி 20வது வருஷம் கல்யாண நாள்ன்றதை விட ஃபேமிலி மொத்தம், என் பையன், எங்கள் அத்தை, என் பொண்ணு, என் வீட்டுக்காரர், நான் 5 பேரும் ஒன்றா இருக்கிறோன்றது தான் பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது வேற ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என் வீட்டுக்காரர் தான் எனக்கு வீடியோ எடுத்துட்டுருந்தாரு, உனக்கு ஃபுல்லாக எடுக்கிற அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நானே ப்ரிப்பேர் பண்ண கேக்கு சூப்பராக இருக்குது இல்லைங்களா. ஸோ வீட்டில் நிறைய நேரம் பசங்க எல்லோரும் சேர்ந்து வேறு வேறு பாட்டெல்லாம் பாடினாங்க, அதெல்லாம் நான் மியூட்டில் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இந்த கேக் நான் செஞ்சது. அது இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லே என் ஹஸ்பண்ட் கூட சுற்றினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அவருக்கும் என் கூட இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நான் என்ன கிஃப்ட், அவர் எனக்கு பேக் கொடுத்தாரு, நான் சமைச்சு போட்டது தான் அவருக்கு கிஃப்ட்டு. அவருக்கு சாப்பாடு நல்லா சமைச்சு போட்டாலே அது ரசித்து சாப்பிடுவார், அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே அதுதான் பண்ணுற ஒரே விஷயம், நல்லா ருசியாக சமைச்சு போடுறது தான். ஸோ ஹாப்பியாக கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இது இந்த கேக் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி கேக், நான் ப்ளூபெரிஸ் எல்லாம் போட்டு இந்த கேக் வந்து செஞ்சுருக்கேன். மேலே அதை எழுதுனது நான் தான். அந்த டிசைன் மட்டும் என் பையன் வந்து சொன்னேன், இப்படி ஆனிவர்சரி அந்த வயலில் வந்து மேலே கொண்டு போமா அப்படின்னு சொன்னேன். ஸோ சாக்லேட் போட்டு ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் வச்சு சூப்பரான ப்ளூபெரி கேக், சூப்பராக கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணதில், சூப்பராக எம்மையாக இருக்குங்க கேக் கட்டிங் முடிஞ்சிச்சுங்க. ஸோ இன்றைக்கி இந்த டே வந்து சூப்பராக ஹாப்பியாக சந்தோஷமாக போச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த விலாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெர்மஹி சேனல். ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.